ஃப்ரெண்ட்ஸ், என்ன அம்மா வந்து ஏதாச்சும் சாப்பிடணும், சிப்ஸ் வாங்கிட்டு சொல்லு அப்பாவா அப்படின்னு இருந்தாங்க. ஏம்மா சிப்ஸ் வந்து கடையில் போய் வாங்கணும், ஹெல்த்தியாக இருக்காது, நான் வீட்லேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அம்மா கடையில் பண்ணுற அளவு டேஸ்ட்டாக பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாங்க. நான் செமையாக பண்ணி காமிக்கிறேன், இந்த உலகான உணவு வாங்கி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சேஃப்டிக்காக ஃபோர்க் அட்டாச் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை வந்து லைன் லைன் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். அழகாக லைன் லைனாக கத்தியை வச்சு அழகாக ட்ரா பண்ணிக்கிறேன் லைனாக. அதை வந்து அழகாக தனித்தனியாக எடுத்தால் வந்துடும். அதை தூக்கி நம்ம வந்து ஒரு பவுலில் நான் வச்சுக்கிட்டேன். இது வந்து சின்ன சின்னது, கொஞ்சம் வந்து கார்னர் மட்டும் ரவுண்டாக இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பவுல்லேருந்து கோல்டு வாட்டரில் வந்து நான் போட்டு போகிறேன். இது வந்து நான் 1 hour ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸாக வந்து ஃபுல்லாக வச்சுருந்தேன். ஒரு நல்ல கோல்டு வாட்டர் இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி 10 நிமிஷம் கழிச்சு வந்து அதை எடுத்து ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கட் பண்ண பொட்டேட்டோஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கோல்டு வாட்டரில் 10 நிமிஷம் ஊற போட்டது. இதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுமாரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணி வச்சதுக்கு பொட்டேட்டோஸை வந்து மேலே ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிட்டேன். மேலே போட்டு இன்னொன்று தண்ணியை வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து அதை வேட்டாட்டில் இருக்கணும், லைட்டாக சால்ட் போட்டுக்கணும் தேவையான அளவு. இப்போ அதை வேட்டாட்டில் வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒன்று வச்சுக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதுக்கு பொட்டேட்டோஸை என்ன பண்ணணும்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குன்னா அது வந்து நீங்கள் நான் 2 பொட்டேட்டோஸ் இருக்கேன், அதனால நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எண்ணெயை வந்து கொதிக்க வச்சுட்டு அது மேலே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வேறு மாதிரி காமிச்சிருப்பேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வேறணும் உனக்கு டைம் இருக்கும், அதனால் நீ வந்து நல்லா பொன்னீரமாக வந்தோன்னு இருங்க. நானே கொஞ்சம் சீக்கிரமாக தான் இருப்பேன். இன்னும் கொஞ்சம் டைம் லேட் பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும். நான் செகண்ட் டைம்லாம் கரெக்டாக இருந்துக்கிட்டேன். இப்போ அது மேலே வந்து பெப்பரை வந்து தூவி விட்டுட்டுறேன். பெப்பரை தூவி விட்டால் ஃப்ளேவர் ஆகும். இப்போ பெப்பரை வந்தோன்னே ஒரு கப்பில் போட்டு நான் அம்மாயிட்ட போய்ட்டு ஒருத்தோன்னே சூப்பராக இருக்குதுன்னு சாஸ்ட்டு சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் அந்த வீட்டில்